வெல்கம் டு எடஸ்மெண்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல்க்கான 2024 உடைய ஆன்சர் கீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் 14 க்வெஷ்சன் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 15th க்வெஷ்சன்லேருந்து பார்த்துடலாமா? ஸோ 15th க்வெஷ்சன் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து 12.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்டு, அந்த ஒரு சர்க்கிளில் ஒரு கார்டு சொல்லிட்டாங்க, அந்த கார்டோட லென்த் என்னவாக இருக்குன்னா 11 சென்டிமீட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் கார்டு ஃப்ரம் த சென்டர். ஸோ சென்டர்லேருந்து அந்த கார்டுக்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கலாம், ஸோ இது ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பேன். ஓகே, கார்டு இங்கே இருக்குது அப்படின்னா சென்டர்லேருந்து வரக்கூடிய லைன் கார்டை டச் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணியிருக்கும், ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குமா, ஸோ பர்பெண்டிகுலர் பைசெக்டாராக பிரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஓகேவா, சென்டர்லேருந்து வரக்கூடிய இந்த லைன் இந்த கார்டுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டாராக இருக்கும். பர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா 90 degrees இருக்கும், ஆஸ் வெல் அஸ் எனக்கு ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாகவும் பிரிச்சிருக்கும். ஸோ இப்போ 11 சென்டிமீட்டராக, ஸோ 11 சென்டிமீட்டராக 5.5 5.5 பிரிக்கும். இல்லை அப்படின்னா நான் 11/2 எடுத்துக்கலாம். ஓகேவா, டெசிமல் எடுத்தாலும் ஓகே, இல்லைனா ஃப்ராக்ஷனில் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, ரேடியஸ் வந்து 12.5 சென்டர்லேருந்து எந்த சைடு சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணாலுமே நம்ம என்னென்னு சொல்லிடுவோம், ரேடியஸ்னு சொல்லிடுவோம். ஸோ சென்டர்லேருந்து எனக்கு சர்க்கிள் இங்கே டச் பண்ணுது. ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் ரேடியஸ் ஆர்னு எடுத்துருப்பீங்களா. ஸோ ரேடியஸோட வேல்யூனா 12.5. இந்த 12.5 நான் 25/2 அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். ஓகேவா, ஸோ இதை 25/2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த போர்ஷன் தான் கேட்டிருக்காங்க, சென்டர்லேருந்து கார்டை டச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாமா, ஏன்னா 90 degrees உள்ளே வந்துடுச்சு. ஸோ பித்தகரஸ் தியரம் நான் யூஸ் பண்ணிக்கப்பேன். இது ட்ரிப்ளட் வேல்யூவான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ ட்ரிப்ளட் வேல்யூ கிடையாது, எனக்கு 25/11 ட்ரிப்ளட் வேல்யூஸில் வரல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுவேன்னா ஃபுல்லாகவே சால்வ் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, கரெக்ட் டு 1 decimal பிளேஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ கரெக்ட் டு 1 decimal பிளேஸ் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வராது அப்படிங்கிறது தான் மீன். ஓகேவா, சரி, பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும், ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன் ஸ்கொயர் எடுத்திருப்பீங்களா. ஸோ ஹைபோட்டனஸ் தான் எனக்கு இங்கே ரேடியஸாக இருக்குது. ஓகேவா, அப்போ 25/2 எடுத்திருப்பீங்க. ஸோ 25/2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் அப்படிங்கிறது எனக்கு என்ன எடுத்துக்கலாம், எய்தர் எக்ஸ் ஆர்எல்ஸ் 11/2 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 25 ஸ்கொயர் 625 - 121/4 ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா. ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் செஞ்சீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 504/4 ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, ஸோ 504 டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 504 டிவைட் பண்ண என்ன வேல்யூ வரும், 1 times வருமா, ரிமைண்டர் 1, 2 times 8 வந்திருக்கும், ரிமைண்டர் 2, 24 வந்து 6 times வரும். தென் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 126 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் 126. ஸோ எக் 126ங்கிறது எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, 11 ஸ்கொயர் வேல்யூ 121 வரும். அடுத்த நம்பர் 12 ஸ்கொயர் வேல்யூ என்னவாக இருந்திருக்கும், 144 இருந்திருக்கும். ஓகேவா, இது 11.5 ஸ்கொயர் எடுங்கண்ணே, 11.5 ஸ்கொயர் நான் எடுத்தேன் அப்படினாலுமே எனக்கு நியரஸ்ட்டாக எங்கே வேல்யூஸ் வரும் பார்த்தீங்க அப்படின்னா 11 × 12 132.25 கிட்ட தான் வரும். ஓகேவா, அப்போ 11.5 கீழே தான் இருக்குது. ஸோ அப்போ என்னவாக இருந்திருக்கும், 11.1 to 11.4 ஏதோ ஒரு வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 தானே, ஸோ 11.2 centimeter இருக்கா. ஓகேவா, ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே தானே, ஓகே. சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கிவன் டேபிளில் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எம் காலேஜில் பாஸ் ஆனக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ கொடுத்துட்டு வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாசிங் அவுட் ஆஃப் காலேஜ் எம் இந்த இயர் 2022. ஸோ 2022 இயரில் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க, வைல் கம்பேரிங் வித் த ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயரோடு நான் கம்பேர் பண்ணுறப்போ 2022 எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக பாஸ் பண்ணுறாங்க, இங்கே 2020 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, பட் 2022 92% ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களா. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், டோட்டலாக 12% எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 12/2, ஸோ எந்த இயரோட நம்ம கம்பேர் பண்ணுறோம், டு த ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா
divided by 80 into 100 எடுத்துருப்பீங்களா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் 18 டென்னையும் கேன்சல் பண்ணியிருக்கலாமா 4 டைம்ஸ் இங்கே 5 டைம்ஸ் 4ஐயும் 12ஐயும் கேன்சல் செஞ்சீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் 5 த்ரீஸ் ஆ 15 ஸோ 15% வந்துருக்குமா ஸோ 15% ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் ட்ரிக்னோமெண்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்களா ஸோ ட்ரிக்னோமெண்ட்ரியில் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் தீட்டா வேல்யூஸ் அப்ளை பண்ணி பார்த்தாலும் ஓகே தான் பட் தீட்டா வேல்யூஸ் எனக்கு க்வெஸ்சனில் 15%லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணாதீங்க ஓகேவா ஜஸ்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் வந்துடும் மேபி நான் தீட்டா வேல்யூஸ் வந்து 15-75 இருக்கிறப்போ நான் ட்ரையல் எடுத்தேன் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும் ஓகேவா ஸோ அதனால் என்ன பண்ணிடுங்க குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணிடுங்க ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா எடுத்தேன்னா இதில் நீ சால்வ் மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்களா ஸோ -400 சைன் தீட்டாவுடைய கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்குது 3 இருக்கா ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -4 வரும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ 3 வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவீங்க -1 × 4 அப்படின்னா -4 வந்திருக்கும் 4 − 1 = 3 வருமா அதே மாதிரி நான் இங்கே 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ அந்த 2 இங்கே டிவைட் பண்ணிடுவோம் தென் என்ன வேல்யூ வரும் சைன் தீட்டாவுக்கு 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கும் குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் 2 வேல்யூ தானே கிடைக்கும் சைன் தீட்டா =1/2 ஒரு வேல்யூ கிடைக்கும் -2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிடைக்கும் ஓகேவா ஸோ நம்ம நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா நமக்கு தீட்டா ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க 0 to 90 degrees தான் தீட்டாவோட ரேஞ்ச் இருக்க போது ஸோ நம்ம நெகட்டிவ் வேல்யூ யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அப்போ என்ன வேல்யூ மட்டும் எடுத்திருப்பீங்க பாசிட்டிவ் வேல்யூ ஹாஃப் மட்டும் எடுத்திருப்பீங்களா அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்குது 1/2 இருக்குது ஸோ 1/2 எங்கே வேல்யூவாக வந்திருக்கும் 30 degrees மட்டும் தான் வரும் ஸோ சைன் 30 degrees தான் கரெக்டான ஆன்சர் ஸோ option 3 தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்களா ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு தீஃப் சம் கேட்டிருக்காங்க ஸோ தீஃப் போலீஸ் சம் தான் கேட்டிருக்காங்க தீஃப் இஸ் ஸ்பாட்டட் பை அ போலீஸ்மேன் ஃப்ரம் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 meters ஸோ 100 meters டிஸ்டன்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க ஒரு தீஃபை வந்து ஸ்பாட் பண்ணுறாங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா த தீஃப் ஸ்டார்ட்ஸ் ரன்னிங் அண்ட் த போலீஸ்மேன் சேஸ் ஹிம் ஸோ தீஃப் ஓட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் போலீஸ்மேன் வந்து சேஸ் பண்ணுறாங்க அடுத்தது த ஸ்பீட் ஆஃப் தீஃப் அண்ட் த ஸ்பீட் ஆஃப் போலீஸ்மேன் தீஃபோட ஸ்பீடும் அண்ட் தென் போலீஸ்மேனோட ஸ்பீடும் கொடுத்துட்டாங்களா தீஃபோட ஸ்பீடு என்னவா இருக்குது 21 km/h இருக்குது ஓகேவா அண்ட் தென் போலீஸ்மேனோட ஸ்பீடு என்னவா இருக்குது 23 km/h இருக்குது ஓகேவா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் ஹவு ஃபேர் வில் பி த தீஃப் ஹாவ் டு ரன் பிஃபோர் ஹீ இஸ் ஓவர்டேக்கன் அதாவது எவ்வளோ தூரம் வந்து தீஃப் ஓடிருப்பாங்க போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போலீஸ் வந்து அவங்கள சேஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் தீஃப் ஓடி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலாக இந்த கேஸில் போலீஸ் வந்து தீஃபை பிடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அந்த ரேஸ் முடிஞ்சிருச்சு கரெக்டாக ஸோ அப்போ போலீஸ் வந்து தீஃபை பிடிக்கிற வரைக்கும் அவன் எவ்வளோ தூரம் ஓடிருக்கான் அதான் டாஸ்க் ஓகேவா சரி ரெண்டு பேரும் எவ்வளோ டைரக்ட் எவ்வளோ ஸ்பீடில் ஓடிருக்காங்க அப்படின்னு செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க ஒரே டைரெக்ஷனில் தானே ஓட போகிறாங்க சேஸ் பண்ணிட்டு தான் ஓட போகிறாங்க ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கலாம் ரிலேட்டிவ் ஸ்பீட் எடுத்துக்கலாமா ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் எடுத்தீங்க அப்படின்னா சேம் டைரெக்ஷன் என்ன பண்ணியிருப்பீங்க மைனஸ் பண்ணியிருப்பீங்க 23 − 21 அப்போ 2 km/h வருமா ஸோ 2 km/h அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே meters/s கன்வெர்ட் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ meters/s கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும் 2 × 5/18 ஸோ இது ஸ்பீட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அவங்க ரெண்டு பேருக்கான காமன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க 100 meters தூரத்தில் இருக்காங்க ஸோ டைமிங் கண்டுபிடிச்சிடலாமா எவ்வளோ நேரத்தில் இந்த ரேஸ் வந்து ஒரு எண்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற டைமிங்கை நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ டைமிங் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் ஸோ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது 100 meters அந்த 100 meters தான் அவங்களுடைய டிஸ்டன்ஸே ஓகேவா ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் காமனாக எடுத்திருக்கேன் ஸோ 5/9 எடுத்துக்கலாமா கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5/9 வந்துருக்கும் ஸோ 5/9 மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன வேல்யூ வந்துருக்கும் 5 1 times 100 வந்து 20 times அப்போ டைமிங் என்னவா இருக்கும் 180 seconds இருக்கும் ஓகேவா டைமிங் 180 seconds அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஸோ தீஃப் வந்து எவ்வளோ தூரம் ஓடிருப்பாங்க ஹவு ஃபேர் வில் த தீஃப் ஹாவ் டு ரன் தீஃப் ஹாவ் டு ரன் தான் கேட்டிருக்காங்க போலீஸ் எவ்வளோ தூரம் ஓடினாங்க அப்படிங்கிறத கேட்கல ஸோ தீஃப் எவ்வளோ தூரம் ஓடிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் தீஃப் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன ஸ்பீட் இன்டூ டைம்னு சொல்லியிருப்பீங்களா அப்போ தீஃபோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன தான் யூஸ் பண்ணணும் தீஃபோடைய ஸ்பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்போ ஸ்பீட் ஆஃப் தீஃப் என்னவா இருக்கும்
21 கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது, மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றிக்கோங்க. அதனால் 5/8 மல்டி பண்ணியிருக்கேன். டைமிங் என்னவாக இருக்குது, 180 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? 10 times வந்துருக்கும். 21 × 5 அப்படினா என்ன வேல்யூ வந்திருக்கும், 105 வருமா. 105 × 10 அப்படின்னா 1050 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ தீஃப் எவ்வளோ தூரம் ஓடிருப்பாங்க, 1050 meters ஓடிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? ஸோ தீஃப் எவ்வளோ தூரம் ஓடினாங்க, 1050. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே தானே? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? 19th question எடுத்துக்கோங்க. ஸோ 19th question என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாட் கன்க்ளூஷன் கேன் பி ட்ரான் அபவுட் த சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 variables. இந்த 2 variables லீனியர் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நான் என்னென்னு சொல்லலாம், யூனிக்யூ சொல்யூஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யூனிக்யூ சொல்யூஷன் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பீங்க? ஸோ இது எதுவுமே எனக்கு ஈக்குவலாக இருக்காது. அதாவது a1 / a2 விச் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு b1 / b2 அப்படின்னு சொல்லி சொல்லிடுவீங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நான் கண்ட்ரோல் பண்ணிடலாம், யூனிக்யூ சொல்யூஷன் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அடுத்து பாருங்கள். சைன் 3 times of a = cos a − 26° அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சைனும் காசும் எப்போ ஈக்குவலாக இருக்கும், அந்த டேபிளில் காலம் நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இல்லை வேறு எந்த டேர்மில் எனக்கு சைனும் காசும் ஈக்குவலாக இருக்கும் படிச்சிருப்போம். a + b வந்து 90° இருக்கும். அதாவது சைன் தீட்டாவையும் இங்கே காஸ் தீட்டா, அந்த தீட்டா இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுறப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்கிறப்ப மட்டும்தான் என்னவாக இருக்கும், சைனும் காஸும் ஈக்குவலாக இருக்கும். இஃப் a + b = 90° தென் வி கேன் சே சைன் a = cos b. ஓகேவா? ஓகே, அந்த டேபிளை யோசிச்சு பாருங்கள். சைன் 30° 60° ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி சைன் 60° காஸ் 30° ஈக்குவலாக இருக்கும். சைன் 45 காஸ் 45 ஈக்குவலாக இருக்கும். அந்த டேபிள் வச்சும் நீங்கள் யோசிச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ என்ன சொல்லிடலாம் நான், அப்போ ஏவோட வேலை தானே கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த டேர்ம் ஃபுல்லாக ஏன்னு எடுத்துருப்பேன், இந்த டேர்ம் ஃபுல்லாக பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இதை ரெண்டே ஆட் பண்ணால் எனக்கு 90° வரும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரொசீட் பண்ணுங்கள். 3 times of a + a − 26 = 90° அப்படின்னு சொல்லி சொல்லிடுவீங்களா? அப்போ 4 times of a = −26. இங்கே வரப்போ என்னவாக இருக்கும், +26 ஆகியிருக்கும். ஓகேவா? 9 + 2 அப்படின்னா என்ன வேல்யூ வரும், 116 வந்துருக்குமா? அப்போ 4 1 times, இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times, ரிமைண்டர் 3 இருக்கும், 9 times. அப்போ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 29° இருக்கும். இங்கே என்ன சொல்லிட்டாங்க, 3 times of a இஸ் அன் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, டேலி ஆகுதான்னு. 29 × 3 என்ன வேல்யூ வந்துருக்கும், 78° வருதா? 78 இஸ் அன் அக்யூட் ஆங்கிள், கரெக்டா? அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா less than 90° இருக்கும். எனக்கு less than 90° தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனுமே டேலி தான் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ 78 தானே வருது, அப்போ 29 தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இன்கேஸ் இந்த சம்மில் எனக்கு இந்த ஃபோர்த் ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா நான் இந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ணியிருக்கவே மாட்டேன். இந்த ஃபோர்த் ஆப்ஷன் கொடுக்காமல் இன்கேஸ் இந்த இடத்துல 48 இல்லை 50 இந்த ரேஞ்சில் ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் பார்த்தே டிக் பண்ணிடலாம். ஏன்னா 3 times of a இஸ் தான் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க. 3 times ஏவோட வேல்யூ தான் அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். 29 மட்டும் தான் நான் 3 மல்டி பண்ணுறப்ப எனக்கு 90 கீழே வரும். ஸோ இதுக்கு மேலே வேறு எந்த நம்பரும் மல்டி பண்ணாலும் வந்திருக்காது, இன்கேஸ் இங்கே வேறு வேல்யூஸ் இருந்துருந்துச்சு அப்படின்னா. ஓகே, இந்த இடத்துல 26 இருந்ததால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சால்வே பண்ணியிருப்போம் இந்த சம்மர். ஓகேவா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? சரி, அடுத்த க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க, த வால்யூம் ஆஃப் எ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் பாக்ஸ் ஆஃப் ரேடியஸ் 30 cm இஸ் 600 cm³, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்னா இதோடைய வால்யூம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஃபார்ம்ல என்ன, πr²h. ஓகேவா? சரி, பை வந்து அவங்க என்ன ஃபார்மேட்டில் எடுக்கணும் அப்படிங்கிறத கிவன் டேட்டாவில் கொடுக்கல. சம்டைம்ஸ் வந்து 3.14 எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, பட் இங்கே என்ன பண்ணல, நமக்கு டிஃபைன் பண்ணலை. ஸோ நான் எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் 22/7 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்டு ரேடியஸ் என்னவா இருக்குது, 30 r² அப்படிங்கனால 30 × 13 எடுத்துருப்பேன். ஸோ ஹைட்டு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஹெச் அப்படியே வச்சுக்கோங்க. வால்யூம் என்னவா இருக்குது, 600. ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ என்னென்ன வேல்யூஸ் கேன்சல் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இங்கே இருக்க 2 0s, இங்கே இருக்க 2 0 கேன்சல் பண்ணியிருப்பேன். 3 1 times, இங்கே 2 times வந்திருக்கும்.
இங்கே 11 times, இங்கே 1 times. ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்திருப்பீங்களா? அப்போ என்ன வேல்யூ வந்திருக்கும்? 7 divided by 21 வரும். சரி, 11 into 3 33 வந்திருக்கும். ஓகேவா? 7 divided by 33 தான் ஹைட்டாக இருக்கும். ஸோ அப்போ 33 7 டிவைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? 7 divided by 33 தானே இருக்கும். ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 33 divided by 7 என்ன வேல்யூ வந்திருக்கும்? ஸோ நான் 0 எடுத்திருப்பேன். அப்போ 2 times வந்து எனக்கு 66 வரும். ரிமைண்டர் எவ்வளோ இருந்திருக்கும்? 4 இருக்கும். அகெயின் 0. 1 times தானே வரும் 33ங்கிறது. அப்போ என்ன சொல்லிடலாம்? 0.21 சொல்லிடலாமா? ஓகேவா? ஸோ ஹைட் என்னவாக இருக்கும்? 0.21 centimeter இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் 1 தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து 22nd க்வெஷ்சன் பாருங்கள். நம்ம ஆன்சர்க்கே தான் அப்படியே எடுத்து வந்திருக்கோம். சீக்கன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு √2, தென் கொசிக்கன் தீட்டாவுடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கிறது நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே ஓகே தான். இல்லை அப்படின்னா பித்தகரஸ் தியரம் எடுத்தாலும் ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு டேபிள் ஃபார்மேட்டே எடுத்துக்கிறேன். ஸோ சீக்கன் தீட்டா வந்து √2 கொடுத்துட்டாங்களா? ஸோ எதில் வந்து சீக்கனோட வேல்யூ எனக்கு √2 இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவீங்க. ஸோ சீக்கனோட வேல்யூ எங்கே √2 இருக்கும்? 45 degrees தான் எனக்கு √2 இருக்கும். ஓகேவா? அப்போ தீட்டா ஈக்குவல்ஸ் டு 45 degrees அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஓகேவா? அப்போ கொசிக்கன் தீட்டாவுக்கு பதிலாக கொசிக்கன் 45 degrees எடுத்துருப்பீங்க. ஸோ கொசிக்கன் 45 எனக்கு என்னவாக தான் இருக்கும்? கொசிக்கன் 45 degrees √2 தான். ஸோ √2 தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் எனக்கு வேறு ஏதாவது வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க? இப்போ சீக்கன் தீட்டாவை வேறு ஃபார்மேட்டில் எப்படி சால்வ் பண்ணியிருக்கலாம்? சரி, இந்த மெத்தட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து நான் பித்தகரஸ் தியரம்லையும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ டிவைடட் பை 1 எதுவுமே இல்லை அப்படின்னா டினாமினேட்டரில் 1 இருக்க வேல்யூஸாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ சீக்கன் தீட்டா அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லும்? இது ஹைபோட்டனஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம்? அட்ஜசன் சைட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்களா? அப்போ ஆப்போசிட் சைடு என்னவாக இருக்கும்? 1 இருக்கும். பித்தகரஸ் தியரமில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு என்ன வந்துருக்கும்? 1 வந்துருக்கும். ஓகேவா? அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கொசிக்கன் தீட்டா கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொசிக்கனுடைய ஃபார்முலா என்ன? ஹைபோட்டனஸ் டிவைட் பை ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஸோ ஹைபோட்டனஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு √2 அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? 1 தான் இருக்கும். சேம் இங்கேயும் √2 by 1 தான். ஏன் இந்த மெத்தட் நான் சொல்கிறேன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வேறு வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது டேபிளர் வேல்யூ தான். ஸோ அதனால் நான் டேரெக்டாக 45 degrees அப்ளை பண்ணிட்டேன். இன்கேஸ் 4 by 3 இந்த மாதிரி வேறு ஏதாவது நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பித்தகரஸ் தியரம் எடுத்துக்கலாம், இல்லை ட்ரிப்ளட் வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 23rd சம் பார்க்கலாமா? சரி, என்ன சொல்லியிருக்காங்க? சமீரின் செல்ஸ் ஏ கீபோர்ட் ஃபார் 1260. ஸோ 1260 ஒரு கீபோர்டை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 25% ப்ராஃபிட். அண்ட் அனதர் கீபோர்ட் ஃபார் 1440 அட் ஏ லாஸ் ஆஃப் 10%. இன்னொரு கீபோர்டை அவங்க சேல்ஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு என்னவாயிருக்கு? லாஸ் ஆகிருக்கு. 10% லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த டோட்டல் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்? அப்போ டோட்டல் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாமே மிக்சர் ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ கேல்குலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னே நம்மளோட கேல்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சரி, 1260 அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸாக இருக்குமா? 25% ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ 25% அப்படின்னா நான் எப்படி எழுதியிருப்பேன்? ஃப்ராக்ஷன் வேல்யூவில் எழுதுகிறப்போ 1/4 எழுதியிருப்பீங்களா? ஸோ டினாமினேட்டர் அப்படிங்கிறது நமக்கு காஸ்ட் ப்ரைஸ். அப் 4ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ 5ங்கிறது என்ன சொல்லிடலாம்? ப்ராஃபிட்டில் தானே விற்கிறாங்க. 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. ஸோ 5ங்கிறது என்னவாக இருக்கும்? 1260 இருக்கும். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே 1 times ரிமைண்டர் 2 இருக்கும். இங்கே 5 times வருமா? ரிமைண்டர் 1 2. ஓகேவா? அப்போ 152 வந்திருக்குமா? ஸோ 152 into 4 என்னென்னு சொல்லலாம்? காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிடலாமா? ஸோ இதை ரெண்டையும் மல்டிப் பண்ணிங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 608 வந்திருக்குமா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 608 இருந்திருக்கும். ஓகேவா? இல்லை அப்படின்னா நான் வேறு எப்படி எடுக்கலாம்? நம்ம டைரக்ட் மெத்தட் அடிக்கடி பார்ப்போம். 125% ப்ராஃபிட் அப்படின்னாலே 100 விட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா?
ஸோ 125% என்னன்னு சொல்லியிருப்பீங்க 1260 அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்போ 100% அப்படிங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னாலும் அதே வேல்யூஸ் தான் வரும். இங்கே கேன்சல் பண்ணுறப்போ 4 times வந்துருக்கும், இங்கே 5 times வருமா, இங்கே 1 times 2 times வந்து 10 வருமா, ரிமைண்டர் 2 இருக்கும். ஸோ 5 times என்ன வந்துருக்கும், 25 வரும், ரிமைண்டர் 1 இருக்கும், 10ங்கிறது 2 times. ஸோ இதை ரெண்டையும் மல்டி பண்ணியிருப்பீங்களா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 4 2s are 8, 2 times 20, 8 9 10, அப்போ 1008 வந்துருக்கும். ஓகேவா? ஸோ அதில் சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலும் அதே வேலை தான் வந்திருக்கும். ஓகேவா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1008 ஃபஸ்ட்டு கீபோர்டுக்கு. செகண்ட் கீபோர்டுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? செகண்ட் கீபோர்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் தானே, ஏன்னா இங்கேயுமே என்ன தான் பண்ணியிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க, 10% லாஸ்ன்னு சொல்லிட்டாங்களா. இதை வேணால் நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுத்துக்கலாம். 10% அப்படின்னா 1/10 சொல்லியிருப்பீங்க, லாஸ் ஆகிருக்கு. அப்போ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா 10 rupees காஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா 9 unit என்னவாக இருக்கும், 1440 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணியிருக்கலாமா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும், 160 வந்துருக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், செகண்ட் கீபோர்டோடது 1600 இருக்கும். ஓகே தானே? சரி, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ கெயின் ஓவராலாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நான் இங்கே பேரலாகவே எழுதிட்டேனா. செல்லிங் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே 1250, இங்கே 1440. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ டோட்டல் எவ்வளோ வந்திருக்கும் இந்த இடத்துல, நான் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா 2608 rupees வந்திருக்கும். இங்கே டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 2700 அப்படின்னு சொல்லி வந்திருக்குமா? ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு கெயின் ஆகிருக்குமா லாஸ் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடுவீங்க. நான் 2608 rupees வாங்குறேன், வாங்கிட்டு 2700 rupees விற்றுருக்கேன். ஸோ அப்படி இருக்கப்பே எனக்கு கெயின் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கெயின் ஆகிருக்குதுன்னா ஒன்று செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும், இல்லை தேர்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதில் டினாமினேட்டர் வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ பேஸ் வேல் என்னவாக இருக்கும், சிபியா 2608. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ 2700 608 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 92 rupees வந்திருக்குமா? ஓகேவா? ஸோ 92 divided by 2608 into 100 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ரெண்டே மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ வந்திருக்கும், இது ரெண்டையுமே நான் 4 tables கேன்சல் பண்ணலாமா? ஸோ 4 tables கேன்சல் பண்ணுங்கள். 4 tables கேன்சல் பண்ணுறப்போ இங்கே 2 times, ரிமைண்டர் 1 இருக்கும், 3 times, 23 times வருதா. இங்கே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், இங்கே 4 tables கேன்சல் பண்ணுறப்ப 24 வந்து 6 times இருக்கும், ரிமைண்டர் 2 இருக்கும், 5 times, அகெயின் ரிமைண்ட் 8 வந்து 2 times இருக்கும். ஓகேவா? 100 and 652 கேன்சல் பண்ணுங்கள். எய்தர் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் தெரிஞ்சிருச்சு, இல்லை ஒன்று எனக்கு பேஸ் 27 மாறுதா இல்லை 163 சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு மட்டும் நான் செக் பண்ணாலே இனாஃப் தான், ஏன்னா இங்கேயே நம்ம கொஞ்சம் நேரம் கேல்குலேஷன் போயிருக்கும். ஸோ நான் இங்கே செக் பண்ணுறப்போ 3 2 6 வந்துடும், 326 வருதா. ஸோ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 50. அகெயின் என்ன பண்ணியிருக்கலாம், 2 tables கேன்சல் பண்ணியிருப்பீங்க. ஸோ 25 times வந்திருக்கும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணுறப்போ 163 வருதா. ஓகேவா? ஸோ பேஸ் எனக்கு 163 தான் வருது, 27 வரல. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம், ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாமா? 23 into 25 divided by 163 இருக்கு. ஸோ அதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 386 by 163% வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கெயின் ஆகிருக்குமா லாஸ் ஆகிருக்குமானு, கெயின் தான் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகே தானே? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் ரொம்பவே சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம போர்ட் மாஸ் பார்த்துருப்போம், வி போர்ட் மாஸ் கேள்விப்பட்டிருப்போமா, மின்குளம் போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வி போர்ட் மாஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் பார்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. போர்ட் மாஸ் அப்படின்னா நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குறது தான் நம்ம ஆர்டராக எடுத்திருப்போம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்க்கு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க, அடுத்து ஆஃப்க்கு, அடுத்த டிவிஷன், அடுத்து மல்டிப்ளேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த ஆர்டரில் ப்ரியாரிட்டிஸ் போயிருக்கும். இப்போ வி போர்ட் மாஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க அப்படின்னா, பார்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்போ பார்க்கு கீழே இருக்க வேல்யூவை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்க. 11 minus 3 divided by 4 of
8 minus 4 minus 8 bar nirk. Okay, va. Sir, ipa solve pannunga. Idarane solve pannirpingala. 4 minus 8 appo na enna value vandirukum? Minus 4 nu vandirukum. Minus 4 into 3 by 4 of 8. Minus 4 into minus apna plus 4 agirukum. Okay, va. So, ipa solve pannirlama. 4 1 times. Inge 2 times vandirukum. So, minnadi enna value irukku? 11 irukku. Okay, va. So, 11 minus 6 plus 4 apna enna value varum? 10 vandirukum. Appo 11 minus 10 apna 1 nu solliralama. So, appo option 3 da correct ana answer apna solli solirpinga. Okay, va. 25 eduthukonga. So 25 enna solirukanga, PQ is diameter of circle appo solli soltaangala. So PQ ngiradhu oru circle udaya diameter appo solli kodutaachu. But the center A, so center vandu ivanga enna nu solirukanga, A appo solli mention pannirukanga. Okay, va. Okay, so adutathu PQ ngiradhu diameter. So inda A va cross paniye na eduthirpen PQ. Okay, va. M is a point on circumference of the circle. So M ngiradhu edho oru point இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட் நான் இந்த இடத்துல எம் அப்படிங்கற பாயிண்ட் எடுத்துப்பேன். ஓகேவா? சோ அப்ப என்ன கேட்டிருக்காங்க, எம் ஏபி வந்து 110 டிகிரி அப்படி சொல்லி சொல்லிட்டாங்களா? இந்த எம் ஏபிங்கற வேல்யூ என்னவா இருக்கு? 110 டிகிரியா இருக்கு. ஓகேவா? இத நான் ஒரு போஷனா எடுத்துட்டேன். ஓகேவா? அப்போ ரிமைனிங் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தானே? சோ ரிமைனிங் இருக்க ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் அப்னா 180 டிகிரி சொல்வீங்க. ஒரு சைடு எனக்கு 110 டிகிரி. அப்ப இன்னொரு போஷன் என்னவா இருக்கும்? 70 டிகிரியா இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, MQA என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இதில் இந்த ரெண்டு போர்ஷனுமே நம்ம என்னென்னு சொல்லலாம், ரேடியஸ்ன்னு சொல்லலாமா? சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணியிருக்கு, அதாவது ஏ